மகிழ்விடம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்று நமது சேனலில் குருவாயூரப்பன் நிகழ்த்திய ஒரு அதிசயத்தை காணப்போகிறோம். ஒரு சமயம் ஒரு அந்தணருக்கு வயிற்று வலி வந்தது. நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போன வயிற்று வலி எந்த வைத்தியத்திற்கும் கட்டுப்படவே இல்லை. மனம் கலங்கிய அவரது மனைவி குருவாயூரப்பனிடம், "கண்ணா, என் கணவருக்கு வயிற்று வலி நீங்கவும் எங்கள் துன்பங்கள் தீரவும் அனுகிரகிக்க வேண்டும். அவ்வாறு நீங்கினால் நான் என்னுடைய திருமாங்கல்யத்தை உனது திருவடியில் சமர்ப்பித்து மஞ்சள் சரடை கட்டி கொள்கிறேன். எனக்கு மாங்கல்ய பிச்சை தா கண்ணா" என்று மனமுருகி வேண்டிக் கொண்டாள். சில நாட்களிலேயே வயிற்று வலி கட்டுப்பட்டு சரியாகி அவரது கணவர் பூரண குணமடைந்தார். வேண்டிக் கொண்டபடி குருவாயூர் சென்று சன்னிதானத்தில் நமஸ்கரித்து தனது திருமாங்கல்யத்தை அப்பனது திருவடிகளில் சமர்ப்பித்து விட்டு மஞ்சள் சரடை கட்டிக்கொண்டார். பின் பிரதட்சணம் செய்ய ஆரம்பித்தார். சுற்றி வரும் போது அந்த பெண்மணியின் கழுத்தில் திருமாங்கல்யம் முன்பு போலவே இருந்தது. மறுபடியும் அப்பனது திருவடிகளில் சமர்ப்பித்து விட்டு மீண்டும் பிரதட்சணம் செய்ய ஆரம்பித்தார். மீண்டும் அவள் கழுத்தில் திருமாங்கல்யம் மின்னியது. இவ்வாறு பல தடவை சமர்ப்பித்தும் மாங்கல்யம் அவரது கழுத்தில் இருந்து கொண்டே இருந்தது. ஏதோ அபச்சாரம் செய்து விட்டோம் என்று அவர்கள் மிகவும் கலங்கி போனார்கள். அதே நேரம் சன்னதியில் மேல் சாந்தி தியானித்துக் கொண்டிருக்கும் போது குருவாயூரப்பன் அவரது தியானத்தில் வந்து, "அந்த பெண்ணின் திருமாங்கல்யத்தை வாங்க எனக்கு இஷ்டமில்லை. மறுபடி அவள் வரும்போது அதை சமர்ப்பிக்க வேண்டாம் என்று சொல்லிவிடு" என்று உத்தரவானது. மேல் சாந்தியும் அம்மாரே சொன்னார். அப்பனின் கருணையை கண்டு அதிசயித்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவர்கள் ஊருக்கு திரும்பினார்கள். இதிலிருந்து வேண்டுதலாக இருந்தாலும் கூட சுமங்கலிகளின் இன்றியமையாத ஆபரணமாகிய திருமாங்கல்யத்தை குருவாயூரப்பன் ஏற்றுக்கொள்ள விரும்ப மாட்டார் என்று தெரிகிறது. இதை போலவே குருவாயூரப்பன் பல அதிசயங்களை நிகழ்த்தியிருக்கிறார். அவை உங்களுக்கு வேண்டும் என்றால் கமெண்ட் செக்ஷனில் "ஆம்" என்று கமெண்ட் செய்யுங்கள். இனி வரும் பதிவுகளில் நான் அதை உங்களுக்கு கதை வடிவில் கொடுக்கிறேன். இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இதனை லைக் செய்யவும் இதனை உங்களது நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் பகிர்ந்து கொள்ளவும் இப்பதிவு பற்றிய உங்களது கருத்தை தவறாமல் நமது கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது மகிழ்விடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.